ஹலோ குட்டீஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ட்ரிஸ்லிங் ட்ரெஷர்ஸ். இன்னைக்கு கதைக்குள்ளே போகலாமா? ஒரு காலத்தில் ஒரு பெரிய காட்டில் மூணு நண்பர்கள் இருந்தாங்க. ஒரு காக்கா, ஒரு எலி, அப்புறம் ஒரு ஆமை. அவங்க மூணு பேரும் பெரும்பாலான நேரம் ஒன்றாவே தான் இருந்தாங்க. ஒரு நாள் மூணு நண்பர்களும் ஒரு ஏரிக்கு பக்கத்தில் நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு மான் அவங்க கிட்ட வந்துச்சு. காட்டில் மொதல் தடவையாக அந்த மானை பார்த்ததும் ஆமை கேட்டுச்சு, நீங்கள் புதுசாக இருக்கியே, இது வரைக்கும் நாங்கள் உன்னை பார்த்ததே இல்லை அப்படின்னு. ஆமாம், நான் பக்கத்தில் இருந்த காட்டில் தான் இருந்தேன், அங்கே ஆனால் எனக்கு நண்பர்களே இல்லை. சரி, இங்கே வந்தாவது யாராவது நண்பர்கள் கிடைப்பாங்களான்னு வந்தேன். நீ எனக்கு நண்பனாக இருக்கியா அப்படின்னு அந்த மான் கேட்டுச்சு. ஆ, கண்டிப்பாக அப்படின்னு மூணு நண்பர்களும் சந்தோஷத்தில் குதிச்சாங்க. இப்போ அவங்க நாலு பேரும் நல்ல நண்பர்களாக ஆயிட்டாங்க. எங்கே போனாலும் நாலு பேரும் சேர்ந்தே போவாங்க, சேர்ந்தே வருவாங்க. அப்போது ஒரு நாள் அவங்க நாலு பேரும் நடந்து போயிட்டுருக்கும்போது அந்த காட்டுக்குள்ளே ஒரு வேடன் வரதை பார்த்தாங்க. ஐயையோ, அந்த வேடன் நம்மக்கிட்ட தான் வராங்க, எப்படியாவது நம்ம தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடினாங்க. காக்கா அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு மரத்தோட உயரமான கிளையில் போய் உக்காந்துக்குச்சு. மான் வேகமாக ஓடி போய் ஒரு புதருக்குள்ளே ஒளிஞ்சிக்கிச்சு. தப்பிச்சு ஓடும்போது வழியில் இருந்த ஒரு சின்ன குழிக்குள்ளே அந்த எலி விழுந்துருச்சு. ஆனால் ஆமையால் அவங்கள மாதிரிலாம் வேகமாக ஓட முடியாதுல்ல, அது மெதுவாக நடந்து போயிட்டுருக்கிறத பார்த்த வேடன் அவர் கொண்டு வந்த சாக்கு பைக்குள்ள அந்த ஆமையை தூக்கி போட்டுட்டு நடந்து போக ஆரம்பித்தார். சே, பெரிய விலங்கை பிடிக்க முடியலையே அப்படின்னு வேடன் வருத்தப்பட்டார். ஆனாலும் ஏதோ ஒரு சின்ன விலங்காவது நமக்கு கிடைச்சது அப்படின்னு அந்த ஆமையை எடுத்துட்டு சந்தோஷமாக கிளம்புனார். அந்த வேடன் கொஞ்ச தூரம் நடந்து போனதுமே தப்பிச்சு போன மூணு நண்பர்களும் வந்து ஒரு இடத்துல சந்திச்சாங்க. நம்ம நண்பனை இப்படி தூக்கிட்டு போயிட்டாங்களே, இப்போ எப்படி நம்ம காப்பாற்றுறது அப்படின்னு மூணு பேரும் யோசிக்க ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருக்கும்போதே மான் திடீர்னு ரொம்ப உற்சாகமாக என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. காக்காவும் எலியும் அது என்னன்னு கேட்டப்போ மான் அவங்க ரெண்டு பேருக்கும் ரகசியமாக அதோட திட்டத்தை சொல்லிச்சு. அதை கேட்ட உடனே காக்கா சூப்பர், அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பறக்க ஆரம்பிச்சது. மானும் எலியும் அந்த காக்காவை ஃபாலோ பண்ணி கீழே வேகமாக ஓடிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் காக்கா அந்த வேடன் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருச்சு. வேடன் இருக்கிற இடத்த காமிச்சு மானுக்கு சிக்னல் கொடுத்துச்சு. உடனே மான் வேற வழியாக ஓடி போய் அந்த வேடன் கண்ணில் படுற மாதிரி ஒரு இடத்துல படுத்துக்கிச்சு. அதை பார்த்த வேடன் அந்த மான் இறந்து போய் தான் அங்கே கிடக்கு போல, அதை எப்படியாவது நம்ம தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு அவசரத்தில் கையில் வச்சிருந்த சாக்கு பையை கீழே போட்டுட்டு அந்த மானை தூக்கிறதுக்காக ஓடினார். இதுதான் சரியான நேரம்னு எலி வந்து அந்த சாக்கு மூட்டையை அதோட பல்லை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கிழிச்சு ஆமையை வெளியே வர வச்சிருச்சு. ஆமையும் எலியும் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தூரமாக போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த காக்கா மான் கிட்ட பறந்து போய் கா கான்னு கத்திட்டு பறந்து போயிடுச்சு. காக்காவோட அந்த சிக்னலுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த மான் வேகமாக எந்திரிச்சு காட்டுக்குள்ளே ஓடி போயிடுச்சு. அந்த வேடனுக்கு அவரை சுற்றி என்ன நடக்குதுன்னு ஒரு நிமிஷம் புரியவே இல்லை. மான் இப்படி ஓடிருச்சே அப்படின்னு வருத்தத்தோட அவர் சாக்கு பையை போட்ட இடத்துக்கு திரும்பி நடந்து வந்தார். வந்து பார்த்தா சாக்கு பை காலியாக இருக்குது, அதில் ஓட்டை வேற போட்டிருக்கு, அதுக்குள்ளே ஆமையும் இல்லை. சே, இந்த விலங்குகளெல்லாம் இப்படி சேர்ந்து பிளான் பண்ணி என்னை ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு காட்டை விட்டு வெளியே போயிட்டார். வேடன் அங்கேருந்து போனதை பார்த்த நாலு நண்பர்களும் நிம்மதியாக இருந்தாங்க. ஆமை அதை காப்பாற்றுறதுக்காக நண்பர்கள் எடுத்த முயற்சியை பாராட்டினதோட அவங்களுக்கு நன்றியும் சொல்லிக்கிச்சு. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா? அப்போது லைக் பண்ணுங்கள், உங்களோட கூலான கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள்.
நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய கதை கேட்க ஆர்வமாக இருக்கீங்களா? அப்போ மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு கதையோடு சீக்கிரம் சந்திக்கலாம். பை பை.